அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபீல் குக்கிங். இந்த வாரம் நபீல் குக்கிங்கில் எப்படி சிம்னி க்ளீன் பண்ணது பார்க்கலாம். சிம்னி க்ளீன் பண்ண சிம்னியை பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இது வந்து வீட்டில் ரெடி பண்ண பயோஎன்ஜினில் தான் நான் சிம்னியை க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த பயோஎன்ஜின் சூப்பர் மருந்து. சிம்னி பயோஎன்ஜினில் க்ளீன் பண்ண போகிறோம். இதை இந்த பயோஎன்ஜின் சூப்பர் மருந்து சூப்பராக க்ளீனாக ஆக்கி கொடுத்துரும். 3 மாதம் சிம்னி க்ளீன் பண்ணாத சிம்னி, இந்த 3 மாதம் பயோஎன்ஜின் ரெடி பண்ணதை ரெடி பண்ண 3 மாதம் ஆச்சு. அதனால் வெயிட் பண்ணி அதை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். சிம்னியை பாருங்கள், சிம்னி சூப்பராக பளிச்சுன்னு பிடிச்சி. இதை வச்சு சிம்னி க்ளீன் பண்ணலாம் வாங்க. இது தண்ணியாக இருக்குது பயோஎன்ஜின், திக்காக இருக்குது பயோஎன்ஜின் பல்ப்பு. இந்த பல்ப்பை வச்சு தான் நம்ம சிம்னி தட்டை க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் சிம்னி தட்டில் எவ்வளோ பிசுபிசுப்பு இருக்குது பாருங்கள். இது என்ன ஆகா க்ளீன் பண்ணி காட்டும் பாருங்கள். சிம்னி தட்டில் நம்ம பயோஎன்ஜின் பல்ப்பை சேர்த்து தடவி விடலாம். எவ்வளோ பிசுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பயோஎன்ஜின் பல்ப்பை இடுக்குண்டு இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக தடவி விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் க்ரப்பர் இல்லாட்டி ப்ரெஷ் எல்லாம் இடுக்குண்டு ப்ரெஷ்லாம் தேய்ச்சி எடுத்தால் க்ளீனாக சுத்தமாகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக சிம்னி தட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த பயோஎன்ஜின். இந்த பயோஎன்ஜின் நல்ல பவர் உள்ளது. எப்படி சொல்லுறேன்னா,
இந்த ஹேர் பிட்டில் எவ்வளோ பவர் இருக்குமோ க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் ஆகுமோ அதே க்ளீனிங் இந்த பயோஎஞ்சில் இருக்குது. இந்த பயோஎஞ்சை எலுமிச்சப்பிள்ள தோலில் வேஸ்டேஜில் நான் பயோஎஞ்சி ரெடி பண்ணது. அந்த வேஸ்டேஜிலேயே இவ்வளோ பவர் இருக்குன்னா நீங்களே பாருங்கள். க்ளீன் பண்ண பிறகு நீங்களே உங்களுக்கு தெரியும். இந்த பயோஎஞ்சை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் பயோஎஞ்சி வீடியோ போடுறேன். ஆனால் நபீல் குக்கிங்கில் நான் இந்த வீடியோ போட மாட்டேன். நான் ஆதில் க்ரியேட்டிவிட்டின்னு ஒரு சேனலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் மெஹேந்தி ஸ்டிக்கரு கட் பண்ணுறத நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அதில் வீடியோ இப்போதைக்கு போடாமல் இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் போடலான்னு ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதில் பயோஎஞ்சின்னு அந்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு அடுத்தது டைலரிங்கு, சோப்பு தயாரிக்கிறது எல்லாம் அந்தமாரி இந்தமாரி க்ளீனிக்கு என்ன வீடியோலாம் அந்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதேமாதிரி அந்த வீடியோ சப்போர்ட் கொடுங்க. அந்த வீடியோ ஆதில் க்ரியேட்டிவிட்டி, அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் க்ளீனாக நான் க்ளீனாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்த பிறகு நம்ம ஒரு பக்கெட்டில் இந்த பல்ப்பெல்லாம் கீழே போடாமல் அந்த பக்கெட் தண்ணியிலேயே அலசிடலாம். அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம தூக்கி போடவோனா இடுக்குன்றலாம் ஒட்டியிருக்கும் போது நம்ம கையில் வராதெல்லாம். அதில் பயோஎஞ்சின் தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணியை கப்பு அந்த கழுவுற தண்ணியிலே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டை தண்ணியில் 10 நிமிஷம் வச்சு ஊறிட்டு டேப்பை திறந்து நம்ம க்ளீன் பண்ணால் இடுக்குன்னு உள்ள அந்த பிசுக்கு வந்துடும். அந்தளவுக்கு க்ளீன் ஆகும். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. செடிக்கு ஊற்றினா செடி காய் காய்க்கும், பூ பூக்கும். இதே செடிக்கு வேணால் பாத்ரூம் வேணால் பாத்ரூமை குளிக்கிற பாத்ரூம் நல்லா க்ளீன் அந்த தண்ணி ஊற்றி அலசி எடுத்தால் அந்த சூப்பராக பளிச்சுன்னு போயிடும். அந்த அளவுக்கு இந்த பயோஎஞ்சினில் பவர் இருக்குது. இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல், வேஸ்டேஜ் கூட வேஸ்ட் ஆகாமல் அந்த அளவுக்கு பலன் கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்னி தட்டு எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். என்ன சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.